ഓം ശാന്തി. അടർന്ന് കാട്ടിൽക്കുൾ ഓർ സിറിയ ദീപം ഏറ്റപ്പെട്ടുള്ളത്. അണയാമൽ അന്ത ദീപ ഒളി സുടർവിട്ട് പ്രകാശിപ്പതായി പാർക്കിരേൻ. அந்த தீபச் சுடரை சுற்றி அடர்த்தியான மலைகளும் மரங்களும் சூழ்ந்திருக்கின்றது. அதேபோல் இந்த தேகத்திற்குள் ஆத்மானான் அணையாத ஜோதியாக என்னை சுற்றிலும் இந்த உடல் எனும் அடர்ந்த காடு காட்டை போன்ற இந்த தேகம் நாலாப்புறங்களிலும் சூழ்ந்திருக்கின்றது. அந்த தீபச் சுடரை போன்று நான் ஆத்மா சுடர்விட்டு பிரகாசிப்பதை பார்க்கிறேன். அந்த தீபச்சுடர் காலை சூரியனுக்காக காத்திருக்கின்றது. இருண்ட காட்டில் வெளிச்சத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. நான் ஆத்மாவும் ஓர் பிரகாசத்தை எதிர்நோக்கி வாழ்க்கை பயணத்தை பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன். பல விதங்களில் வெளிச்சத்தை நோக்கிய எனது பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இந்த உலக விஷயங்களில் நான் ஆத்மா எதிர்பார்த்த ஆத்மார்த்தமான திருப்தி ஆத்மார்த்தமான மகிழ்ச்சி நான் ஆத்மா நினைத்தபடி அடைய முடியவில்லை. ஏதோ ஓர் சக்தி எனக்கு உதவாதா என்று ஆத்மார்த்தமான திருப்தி இந்த உலகின் விஷயங்கள் பொருள்கள் மனிதர்கள் என்று அனைத்தையும் கடந்து அந்த சக்தியிடம் இருந்து
நான் ஆத்மா. எதிர்பார்த்த மகிழ்ச்சியும் சாந்தியும் சுகமும் கிடைக்காதா என்று எனது வாழ்க்கை பயணம் வெகு தூரம் கடந்து இதோ இன்னும் பயணம் செய்து கொண்டே இருக்கின்றேன். எந்தெந்த விதத்திலெல்லாம் அந்த மகாசக்தியை தேடினேனோ அதை சற்று எனக்குள் ஆழமாக உள்ளே சென்று என்னை பற்றிய எனது ஆத்மார்த்தமான திருப்தியின் தேடுதலை பற்றிய பயணத்தை நான் செய்த பயணத்தை நினைத்து பார்க்கின்றேன். காட்டிற்குள் சூரியனின் அதிகாலை உதயத்தால் மெது மெதுவாக அடர்ந்த மரங்களை கிழித்து கொண்டு ஒளி கீற்றுகள் உள்ளே நுழையத் தொடங்குகின்றது. இந்த மெது மெதுவான ஒளி பிரகாசத்தை கண்டு விடியல் தன்னை தேடி வருவதைக் கண்டு இருளில் இருந்த தீபச் சுடருக்கு ஓர் வெளிச்சம் தென்படுகின்றது. அதேபோல் ஆத்மா நானும் அந்த பரம்பொருளான அற்புதமான சக்தியான உலகின் சர்வ ஆத்மாக்களின் தந்தையான பரம தந்தை பரமாத்மாவை பல விதங்களில் தேடி அலைந்தேன். அதிகாலை சூரியனை போன்று இதோ ஆத்மா எனது வாழ்வில் ஓர் ஒளி பிரகாசம் நுழையத் தொடங்கிவிட்டது. ஞான சூரியனான பரமாத்ம சிவ தந்தை அவருடைய சக்திமிக்க கிரணங்கள்
ஆத்மாவாகிய எனக்கு கிடைத்துவிட்டது. சுகக்கடலான தந்தை, பரந்தாமம் எனும் அகண்டு விரிந்த செம்பொன் நிறமான உலகில் பஞ்ச தத்துவங்களையெல்லாம் கடந்த ஆத்மலோகத்தில் மிகுந்த சாந்தியுடன் திகழ்கின்றார். யாரை அடைய வேண்டுமோ அவரை அடைந்து விட்டதால் ஞானத்தின் சக்தியால் புத்தி எனும் மூன்றாம் கண்ணினால் ஆத்மா நான் அந்த சிவலோகத்தை இந்த தேகத்தில் இருந்தாலும் தரிசனம் செய்கின்றேன். என் எதிரே பிரகாசமான அந்த சிவாலயம் தெரிகின்றது. மூலஸ்தானத்தில் இருக்கும் திவ்ய மூர்த்தியை போன்று பரமாத்ம தந்தை பிரகாசிக்கும் மகாசக்தியாக ஜோதிஸ்வரூபமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார். எனது தேடுதலின் பயணத்தின் பலனை இதோ அடைந்துவிட்டேன். தேகத்தின் சுகத்தையெல்லாம் கடந்த இந்திரியங்களின் அழியக்கூடிய சுகத்தையெல்லாம் கடந்த ஓர் தெய்வீகமான அழியாத ஆத்மார்த்தமான அதீந்திரிய சுகத்தை பெற்றுவிட்டேன். அசாந்தியால் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்த மனம் இப்போது அந்த ஒரே ஜோதிச் சுடரில் அந்த அழகின் ரசனையில் நிலைத்துவிட்டது. பகவானிடமிருந்து கிடைத்து கொண்டிருக்கும் இந்த சுகம் சாந்திக்கு ஈடு இணையே இல்லை. கடலின் ஆழத்தில் நிலவும் அமைதியை போன்று சப்தங்களை கடந்த இந்த உலகில் ஆழமான இனிமையான அமைதி நிலவுகின்றது.
இந்த அமைதி, இந்த சாந்தி எனக்குள்ளும் நிரம்பத் தொடங்கிவிட்டது. மனதில் ஓயாமல் எழுந்த எண்ணங்கள் எல்லாம் சாந்தமாகி சுகம் சாந்தி நிரம்பிய அனைவருக்கும் நன்மை நிரம்பிய எண்ணங்களை உருவாக்குகின்றேன். எனது வாழ்க்கை பயணத்தின் தேடுதலின் பலனை அடைந்துவிட்ட சௌபாகியசாலி ஆகிவிட்டேன். இனி எனது பயணம் நன்மைக்கானதாக, உலகிற்கும் நன்மை சேர்ப்பதானதாக, சுகமும் சாந்தியும் நிறைந்த வாழ்க்கை பயணமாக மாறிவிட்டது. இறைவனை சரியான முறையில் அறிந்து கொண்டதால், அவரை ஏற்றுக்கொண்டதால், அவர் வழிப்படி நடப்பதினால் இந்த வாழ்க்கை எனும் பயணம் அர்த்தமுள்ளதாக மாறிவிட்டது. ஓம் சாந்தி சாந்தி.